டுடே சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. செயல்பாட்டு வரைவை முதல்ல தயாரிச்சிருவோம், இப்போ நம்ம சேமித்து வச்சுருக்கோம். அதுக்கு மனம் அப்படின்னு ஒரு அமைப்பு வச்சுருக்கோம், அது நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேர் அதில் இருப்பீங்க. ஏன்னா அது ஒரு ரகசிய அமைப்பு, மைண்டு. என் மனசுக்குள்ளே நிறையா இருக்குது, நான் அது எல்லாத்தையும் சொல்ல மாட்டேன். சில சமயம் சொல்லிடுறேன், அதுக்கே தம்பி சிலம்பரசன் அழைச்சி திட்டுவான், நீ நினைக்கிறதெல்லாம் பேசி விட்டுருவேன், அவன் சினிமா எடுத்துகிட்டு கைதுட்டு வாங்கி போயிடுவான். அவனுக்கு என் மேலே ஒரு பற்று, அதில் வருத்தப்படுவான். அதுக்கு ஒரு நன்றியாவது ஒரு போடுறாங்களா, இல்லை பேட்டி கொடுக்கும்போது அண்ணனுடைய பேச்சிலேருந்து தான் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னாவது சொல்கிறாங்களா, ஒன்றும் சொல்கிறதில்லை. ஆனால் அவங்களையும் தம்பின்னு தான் சொல்லிட்டு இருப்பேன் அப்படின்னு திட்டுவான். உலகம் தழுவி நேசித்துற ஒரு அறத்தின் வழி நின்று வாழ்கிற ஒரு இனக்கூட்டத்தை வந்து ஃபாசிஸ்டு, சாவனிஸ்டு, என்னடா இது, எவ்வளோ ஒரு இழிவான ஒரு ஒரு விமர்சனம், ஒரு ஏளனம். நம்ம என்ன ஒரு அடிப்படை கேள்வி உனக்கு தோணுமா இல்லையா, சரி எல்லாருமே இங்கே வந்து தமிழர் ஆயிட்டாங்கல்ல, அப்போ தமிழ் புத்தாண்டுக்கு மட்டும் விடுமுறை விட்டால் போதும்ல, அப்போ கன்னட புத்தாண்டு, தெலுங்கு புத்தாண்டு, இதுக்கெல்லாம் என்ன விடுறீங்க, அப்போ வேறு யாரும் இருக்கானா, அப்போ நீங்கள் தமிழராக மாறலை, அப்போ எங்களை காலங்காலமாக நீ என்ன தெரியுங்கள, வரலாற்றிலிருந்து வந்து வரேன் அப்படியே, தமிழன் எங்கே நீ பிழை செஞ்சுருக்கேன், நம்ம பாட்டு முப்பாட்டெல்லாம் பேரன்பினாலும் பெருந்தன்மையினாலும் பிழை செஞ்சுருக்கேன், விடுப்பா இருந்துட்டு போகிறேன், விடுப்பா இருந்துட்டு போகிறேன், பாவம் விடுப்பா. கடைசியாக இவன் இருக்க இடமில்லாமல் தெருவில் நிற்கிறேன், அவன் இருந்துட்டான் வலுவா, வந்தவரையெல்லாம் வாழ வைக்கும் தமிழகம், ஒற்றை பெருமை மல்லாந்து படுத்துட்டான். வாங்க சொல்லுங்க, அப்புறம் எழுதிங்க, அவன் படுத்தவனை ஏறி மிதிச்சு எச்சை கரிப்பு அப்படின்னு துப்பிட்டு போயிட்டான். இதான் ராஜா வரலாற்றில் நடந்துருச்சு. வரலாற்றில் ஒரு வெட்டி வீழ்த்தப்பட்ட மரம் எப்படி வேரிலிருந்து தலைக்கணுமோ, அப்படி வீழ்ந்து விட்ட ஒரு தேசியனும் வரலாற்றில் இருந்தால் மேலெழுச்சி கொள்ளணும். பார்க்குறோங்களே இப்படி பண்ணிட்டாங்களே நம்ம முன்னோர்கள்னு தோணுது, அப்ப அதை சரி செய்யணும்ல. ஏ நம்மளை பாருங்க, நீங்க யோசிச்சு பாருங்க, அண்ணன் பேசுறது, இந்த இடத்துக்கு நான் தள்ளி விடப்பட்டேன், நான் வரல, விரும்பிலாம் வரல, தள்ளி விடப்பட்டேன். தள்ளி விட்டது யாருன்னு உங்களுக்கு தெரியும், வந்துட்டேன். நான் கூட பல தடவை சொன்னேன், ஏன் வீட்டு வாலி கணத்துக்கு விழுந்துருச்சுன்னு குதிச்சேன் எடுக்க, அப்புறம் தான் என் பரம்பரையே மூழ்கி கிடக்குன்னு எனக்கு தெரிஞ்சு. எடடே இப்படி பண்ணிட்டே இல்லடான, தேட தேட நடுக்க வந்துடுது, நடுக்க வந்துடுது. ஐயா காப்பா அரவணன் இறந்து போயிட்டாங்க, ஐயா பிரபஞ்சன் இறந்து போயிட்டாங்க, அவங்களுக்கு நம்மளுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துகிறோம். அவர் தமிழன் ஏன் அடிமையானாங்கிற புத்தகம் எழுதிக்கிறத என் தம்பியெல்லாம் படிக்கணும், ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. தாழ்வு மனப்பான்மை, போர்க்குணமின்மை, தன்னிடத்தில் இருப்பதை விட பிறரிடத்தில் உயர்ந்தது என்கிற அந்த கீழான சிந்தனை, இதெல்லாம் காரணங்களாக சொல்றது. அது இன்று வரை இருக்குதுங்கிறது நீங்க பார்க்குறீங்க. என்னிலிருந்து ஏன் ஒரு தலைவன் வரக்கூடாது என்கிற சிந்தனை என் இனக்கூட்டத்துக்கு இல்லை. தகப்பனையின் தலைவனை எப்படா கடன் வாங்குவ, இது எவ்வளவு ஒரு இழி சிந்தனை, மானங்கட்டதுனா எப்படிது, எப்படி எவ்வளோ வழி இருந்தால் நமக்கு எப்படி கடந்து போகிறது, இது இல்லை. நம்ம கற்பிப்போம், ஒரு ஆள் அண்ணன், ஒரு ஆள், ஒரு ஆள் தான் வந்தேன். எத்தனை லட்சக்கணக்கான இளைஞர்கள் திரண்டுட்டீங்க, உலகம் முறை என்னை பார்க்குறவன் கடைசி நம்பிக்கை நீ தான், நீ தான் எங்கள் நம்பிக்கை. என் நம்பிக்கை யாரு, நீங்கள் தான், வேற என்ன இருக்கு, அவர்கள் அவர்கள் நான் தான் நம்பிக்கைன்னு சொன்னால் என் நம்பிக்கையே நீங்கள் தான். தனி ஒரு மனிதனாக எதையும் செய்ய முடியாது. நம்ம கிராமத்தில் சொல்லுவாங்கள்ல, தனி மரம் தோப்பாகாது, ஆமாம், ஆனால் தனித்தனி மரங்களெல்லாம் சேர்ந்து தான் தோப்பாகுது. இதை புரிந்து கொண்டு நாம் நகரணும். இது எப்படி செய்வீங்க, அதை எப்படி செய்வீங்க, இந்த கேள்வியிலெல்லாம் கேட்குறதுக்கெல்லாம் பதில் சொல்கிறதுனால நம்மகிட்ட கேட்குறாங்களா, இதெல்லாம் ஏன் ஸ்டாலின்ட்டு இல்லை ஜெயலலிதாட்ட, இந்த கருணாநிதிட்ட, இல்லை ஐயா தினகரன்ட்டெல்லாம் கேட்க மாட்டேறாங்கன்னு கேட்க மாட்டாங்க. ஏன்னா ஊருக்கு இளைச்சவன் பிள்ளையார்கள் ஆண்டிம்பாங்க,
அது மாதிரி நம்மளை வந்து ஏன் அடிச்சிங்க அவனை, எல்லாரும் அடித்தாங்க நான் அடிக்கிறேங்கிற மாதிரி நம்மளை வரையும் பரவாயில்ல அடித்து பார்க்குறான். ஒரு தடவை இன்னும் எவ்வளோ அடித்தாலும் தாங்குறான்ப்பா வடிவேல் சொல்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது சொன்னான், ரொம்ப நல்லவேப்பா அப்படின்னு. இந்த கதை தான் நம்ம கதையாக இருக்குது.